வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு ரவையை வச்சு தவாலே பீஸா வந்து டொமினோஸில் கிடைக்கிற மாதிரியே வந்து வீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான பீஸா வீட்டிலையே ரெடி ஆயிருச்சு. நல்ல கீழே வந்து கிறிஸ்பியாகவும் நல்ல மேலே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப அருமையான பீஸா வீட்டிலையே ரெடி ஆயிரும். நல்ல கமகமன் வாசனையோடு ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடையும் வந்து ரெடி ஆயிருச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வீட்டிலையே செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான். இது வந்து பாம்பே ரவை, ரொம்பவும் நைஸான ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ரவை எடுத்தீங்கன்னா மிக்சியில் ஒரு அரை அரை அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இதில் அரை கப்பு தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தயிர் கூட இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரை ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா அரை கப் தயிர் அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்து வைக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து நான் தயிர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பில் அந்த அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த ரவையை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாலாம் பிசையக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நான் கலந்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது எனக்கு. அதாவது அந்த அரை கப்புலேயே அரை அளவுக்கு போயிட்டு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன், அதாவது கால் கப்பை விட கொஞ்சம் கூட. இப்போ இதை மூடி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்ததில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு பபுள் வரும்போது சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயும் நம்ம உடனே நம்ம தவாவில் இது செய்ய போகிறோம். தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் விடுங்க. பட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நெய் விட்டுறாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. பட்டர் சேருங்க, இல்லைன்னாக்கா ஆயில் சேர்த்துக்கலாம், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டர் விட்டுருக்கேன், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த எல்லா ரவையும் மிக்ஸையும் இதில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஸ்பேட்டுலாக வச்சு இதை வந்து கொஞ்சமாக அந்த சைட்லலாம் இழுத்து விட்றேன். அதுக்கப்புறம் ஒரே லெவலுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கையில் நான் தண்ணியில் வந்து கையை விட்டு நனைச்சிட்டு அதை வச்சு மேலே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது சூடெல்லாம் ஆகாது கை. அதனால் இந்த மாதிரி கையில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வந்துடும். கரெக்டான பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. நம்மளுடைய பீஸா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மாத்திரம் வைங்க போதும், அழகாக வெந்து வந்துடும். நான் 4 மினிட்ஸ் வச்சுட்டேன், அதனால் பின் சைடில் கொஞ்சம் லேசாக செவந்துருச்சு. அதனால் 3 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி சாஸ். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூனும் ஒரிகனோ அரை ஸ்பூனும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பீஸா சாஸ் நமக்கு. நம்ம வீட்டிலையே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிடலாம். இதெல்லாமே வீட்டில் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ இதில் 5 பல் பூண்டை நல்லா திருகி வச்சுருக்கேன். இதில் மொத்தமாக 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரிகனோ, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 5 பல் பூண்டு. இதை தான் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது வந்து நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சாஸு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் அது ஆயிடுச்சு. இப்போ திறந்து பாருங்கள். நீ இந்த என்னோடய மூடி வந்து அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சு, பெருசாக இருந்ததுனால அதனால் சைடில் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. இதை பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் கையில் ஒட்டி வராது, நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா இதில் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இந்த சைடைத்தான் நம்ம இப்போ தவாவில் திருப்பி போட்டு அதுக்கு மேலே வந்து கீழே உள்ள சைடை மேலே வச்சு தான் நம்ம அதில் அந்த டாப்பிங்ஸ்லாம் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த பிளேட்டில் இந்த பாருங்க எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் செவந்து வந்ததுனால தான் சொன்னேன், நான் 4 மினிட்ஸ் வச்சேன், நீங்கள் 3 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ சாஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து சீஸ் வந்து இது பிஸா சீஸ் வந்து கடையில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் வாங்கி துருவி வச்சுக்கலாம். இதில் அரை குடமிளகாய், அதாவது கேப்சிகம், அரை வெங்காயம், இதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகமும் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பனீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பெரிய தவாவில் நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி கீழே இருந்த பக்கத்தை மேலே மாற்றிக்கணும். இந்த பார்த்துக்குங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ வந்து அடுப்பு ஆனில் இருக்குது, லோ ஃப்ளேமில் இருக்குது, வச்சுட்டு அப்போ தான் நம்ம இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே நான் இந்த பீஸா சாஸ் பீஸா சீஸ் போடுறேன். இந்த சீஸ் வந்து நீங்கள் இது கிடைக்கலைனாலும் வீட்டில் வந்து மாசரல்லா சீஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை துருவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் சீஸ் ஷீட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இதை வந்து நீங்கள் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சீஸ்ன்றதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கேப்சிகமை இந்த மாதிரி நம்ம அடுக்கிறோம், கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஏன்னா இடையில இடையில நம்ம அடுத்ததெல்லாம் சேர்க்கணும். இப்போ அடுத்து இந்த ஆனியன் சேர்க்குறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டு இந்த கேப்பில் எல்லாம் இந்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம இந்த பன்னீர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் இந்த கேப்ஸில் எல்லாம் நிறைகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டாப்பிங்ஸ்க்கு வேறு என்னென்னா நீங்கள் ஆலிவ்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி சிம்பிளான பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னா நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் ஸ்வீட் கார்ன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம இந்த சீஸ் வச்சுருக்கோம் மிச்சம், அதையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மேலே வந்து இந்த காய்கறிகளுக்கெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இப்போ டாப்பிங்ஸ் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோடனே கொஞ்சம் ரெட் ரெட்டாக தெரியுது பாருங்கள், அழகாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து மேலே இருக்க டாப்பிங்ஸ்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மூடியாச்சு. மூடிட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அருமையான டெக்ஸ்சரில் ஒரு டேஸ்டில் நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு எல்லா சீஸெல்லாம் வந்து மெல்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த சமயத்திலே நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே கிறிஸ்பியாகவும் மேலே நல்ல சாஃப்டாகவும் டோமினோஸ் மாதிரியே உள்ள டேஸ்ட்டில் நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.